வெல்கம் டு டாக்ஸ் தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பப்பிக்கு உண்டான வேக்சினேஷன் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். பப்பி பிறந்து 30 நாளில் நம்ம பப்பி வாங்கியிருந்தோன்னா ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் நம்ம பப்பி டிபிங்கிற வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். எதுக்காண்டின்னா, நம்ம பப்பி பிறந்து 30 நாளிலே வாங்கிட்டு வந்துடும், மதர் ஃபீடிங்கில் அதிகமாக இருந்திருக்காது. மதர் ஃபீடிங்கில் பப்பி அதிகமாக இல்லைன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பப்பிக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பப்பி டிபிங்கிற வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டுருங்க எல்லாருமே. அதுக்கு பிறகு அடுத்தது என்ன வேக்சினேஷன் போடணும், பப்பிக்கு பிறந்து 45வது நாள் டிஹெச்பிபிங்கிற வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். அது என்னென்னா, பார்வோ வைரஸ் டிஸ்டெம்பர் இது போன மாதிரியான நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறக்காண்டி உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வேக்சினேஷன், அதை கண்டிப்பாக எல்லாருமே போட்டுருங்க. அது டிஹெச்பிபி வேக்சினேஷன் போட்டதுலேருந்து 30வது நாள் கழித்து, 1 மாதம் கழித்து நம்ம அதுக்குண்டான பூஸ்டர் வேக்சினேஷன் போடணும். பூஸ்டர் வேக்சினேஷன் போட்டால் தான் டிஹெச்பிபி வேக்சினேஷன் போட்டதுக்குண்டான நோய் எதிர்ப்பு சக்தியை அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா பப்பிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் நம்ம கண்டிப்பாக டிஹெச்பிபி வேக்சினேஷனுக்கு உண்டான பூஸ்டர் வேக்சினேஷன் போட்டே ஆகணும். பப்பி பிறந்ததுலேருந்து 90வது நாள் கழித்து ரேபிஸ் நோய்க்குண்டான வேக்சினேஷன் போட்டுருங்க. இதுதான் பப்பிக்குண்டான 1 வருஷம் வேக்சினேஷன் ஷெடியூல். இது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் பப்பிக்கு எந்த விதமான நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பப்பி பிறந்து 1 வயசு ஆன அப்புறம் இயர்லி ஒன்ஸ் 2 வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். என்ன வேக்சினேஷன்னா டிஹெச்பிபி ரேபிஸ் வேக்சினேஷன். இந்த 2 வேக்சினேஷனும் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போடணும். அப்படின்னா தான் நம்ம பப்பிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், எந்த நோயும் வராது. இதுதான் நம்ம பப்பிக்குண்டான வேக்சினேஷன் ஷெடியூல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.